சென்னை ஆவடியைச் சேர்ந்த தம்பதியர் ஸ்ரீபன்ராஜ் சௌபாக்யா, இவர்களின் மூத்த மகள் 9 வயது சிறுமி தான்யா, 6.5 வருடங்களாக அரிய வகை முகை சிதைவு நோயால் அவதிப்பட்டு வந்தார். தமிழக முதல்வரின் உத்தரவுக்கிணங்க ஸ்ரீபெருமுத்தூர் அருகே உள்ள சவிதா மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் 17 அனுமதிக்கப்பட்டு முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை ஆகஸ்ட் 23 நடைபெற்று முடிந்து அலர்னவாட மாற்றப்பட்ட பின்னர் சிறுமி தானியாவை தமிழக முதல்வர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து 25 நாட்களுக்கு பிறகு கடந்த செப்டம்பர் 12 சிறுமி தானியா வீடு திரும்பினார். இந்நிலையில் சிறுமி தானியா மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சைக்காக நேற்று ஸ்ரீபெருமுத்து தந்தளம் பகுதியில் உள்ள சவிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சிறுமி தானியாவிற்கு முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை செய்ய பக்கம் உள்ள கண் மூடுவதற்கு சிரமப்படுவதாலும் சாப்பிடுவதற்கு வாய் திறக்க அவதிப்படுவதாலும் இந்த அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளது. தற்போது சிறுமி தானியாவை சில நாட்கள் மருத்துவரின் முழு கண்காணிப்பில் இருந்து முழு உடல் பரிசோதனைக்கு பிறகு முக சிறப்பு செய்யப்பட்ட பகுதியில் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் இன்று தமிழக அமைச்சர் நாசர் சிறுமி தானியாவை சந்தித்து நலம் விசாரித்தார். பின்பு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் நாசரின் அலைபேசி வாயிலாக திடீரென வந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சரிடம் நிலவரம் கேட்டறிந்தார். பிறகு சிறுமி தானியாவிடம் பேசினார். அதில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துவிட்டு தேர்வு நன்றாக எழுதினார நாயா என்று கேட்டார். அதற்கு தானியா இல்லம் தேடி கல்வி மூலம் நல்ல முறையில் தேர்வு எழுதினேன் என்று அங்கல் என்று கூறினார். பிறகு தானியாவிடம் அம்மா சௌபாகியாவுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்து பயப்படாமல் தைரியமாக இருங்கள் என்று கூறினார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் பேசிய தொலைபேசி வாயிலாக பேசிய சம்பவம் மருத்துவமனையில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.